சூப்பரா மணக்க மணக்க நம்ம ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு எப்படி ரவா கேக் செய்யறதுங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்லாம் மறக்காம ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரவா கேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் பார்த்தல்லாங்க. நான் எல்லா அளவும் ஒரே கப்ல தான் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க கப்போட அளவு 200 கிராம் இருக்குங்க. ரவை 200 கிராம் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிற ரவை நல்லா பொடியா இருக்கிறதுங்க. வறுத்த ரவையா இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காத ரவையா இருந்தாலும் பரவாயில்லைங்க. அடுத்தது 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் மைதா மாவு, 1/2 கப் பால். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. கொஞ்சம் திக்கா இருக்கிற பாலா இருந்தா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கேக்கு. இதோடய 1/4 கப் வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்து வச்சிருக்கங்க. ரீஃபண்ட் ஆயில் தாங்க, சன்ஃபிளவர் ஆயில் இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம், ஆனா வாசனை இல்லாத எண்ணெயா இருக்கணும். ஈவன் இதுக்கு பதில நீங்க பட்டரும் போட்டுக்கலாம், நெய்யும் போட்டுக்கலாம். அடுத்தது 3 முட்டை. சப்போஸ் முட்டை சேர்க்காதவங்களா இருந்தா இதுக்கு பதில 1/4 கப் தயிர் எடுத்துக்கோங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் சமையல் சோடா, 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். அவ்வளவுதாங்க தேவையான பொருட்கள். இப்ப இதெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்றதுங்கிறதும் பாக்கலாங்க. இப்ப தேவையானதெல்லாம் அரைச்சிக்கலாங்க. அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு எடுத்து வச்ச 1 கப் ரவையும் இதுலயே கொட்டிடலாம். அடுத்தது எடுத்து வச்ச 1/2 கப் சர்க்கரையும் இதுலயே கொட்டிடலாம். அடுத்தது எடுத்து வச்ச 1/4 கப் மைதாவும் இதுலயே கொட்டிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறாங்க. அவ்வளவுதாங்க, நல்லா நைஸா அரைச்சாச்சு. இது ஒரு பாத்திரத்துல கொட்டிடலாம். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க. இந்த மிக்சி ஜார்லயே மீதி தேவையானதும் அரைச்சிக்கலாங்க. எடுத்து வச்ச 3 முட்டையை உடச்சி வச்சிருக்கேன், இதுலயே ஊத்திடலாம். இப்ப இந்த முட்டையும் நல்லா அடிச்சுக்கணுங்க. ஒரு 15 செகண்ட் அப்படியே அடிச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்ப இதை நல்லா அடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். முட்டை நல்லா கொஞ்சம் நேரம் பொங்குற மாதிரி அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க. இப்ப இதுலயே மீதி தேவையான பொருட்களும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. முட்டை கொஞ்சம் கவிச்ச ஸ்மெல் அடிக்கும். சோ வெண்ணிலா எசன்ஸ் ஊத்தும் போது அந்த கவிச்ச ஸ்மெல்லும் தெரியாது, கேக்கும் நல்லா வாசனையா இருக்கும். எடுத்து வச்ச 1/2 டீஸ்பூன் சமையல் சோடாவும் இதிலே கொட்டிடலாம். இதோடைய வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாங்க. ஏலக்காய் பொடி போடுறது ஆப்ஷனல் தான். ஏற்கனவே வெண்ணிலா எசன்ஸ் போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் ஏலக்காய் பொடி இதில் சேர்க்கும் போது ரொம்ப வாசனையாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எடுத்து வச்ச 1/4 கப் எண்ணெயும் இதிலே ஊற்றிடலாம். இதிலே 1 சிட்டிகை உப்பும் போட்டுக்கலாம். அப்போ இனிப்போட சுவை இன்னும் நல்லா அதிகரித்து தரும். இப்போ இதுவும் நல்லா ஒரு 2 சுத்து விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறாங்க. அரைக்க வேண்டியது எல்லாமே அரைச்சாச்சு. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுங்க. வாங்க அதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேக் மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரையாக அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போதுங்க, இப்போ அப்படியே நடுவில் குழி பண்ணிடலாம். நம்ம முட்டையோடு போட்டு எல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, இப்போ அதை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் செய்கிற இதே மாதிரி நீங்கள் பிளண்டர் வச்சு கூட அடித்து செய்யலாம். நிறைய பேர்கிட்ட பிளண்டர் இருக்காது, அதனால நான் மிக்ஸியில் அரைச்சேங்க. இதோடையே எடுத்து வச்ச 1/2 கப் பாலும் இதிலே ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. அப்படியே இப்படி ஓரமாக இருந்து எடுத்து கொடுக்கணும், அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும். ரொம்பவும் கட்டியாக பிசையக்கூடாதுங்க, இது கொஞ்சம் தளர்வாக இருக்கணும், ஏன்னா ரவை ஊற ஊற கட்டி ஆகிடும். எங்கேயுமே சிறு கட்டி கூட இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் எப்படி மிக்ஸ் பண்ணோம் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக கட்டி விழாது. இப்போ இந்த அளவுக்கு திக்காக இருக்கு பார்த்தீங்களா, இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டோமா இந்த ரவை ஊறிட்டு இன்னும் திக்காயிடும். ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதுங்க. சுற்றி இருக்கிறதெல்லாம் நல்லா வலிச்சு விட்டு வச்சிடலாம். அவ்வளோதாங்க, இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம். 30 நிமிஷம் இதை அப்படியே ஊறிட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். A few minutes later. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஊறிட்டு கொஞ்சமாக பொங்கியும் வந்திருக்கு. இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்க. முன்ன இருந்ததை விட நல்லா திக்காவும் ஆயிருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும். ரொம்ப திக்கா இருந்ததுன்னா கேக் நல்லா பொங்கி வரும்போதும் அப்படியே வெடிச்சிடுங்க. சோ இந்த கன்சிஸ்டன்சி இருந்தா கரெக்டா இருக்குங்க. சோ இப்படி நல்லா ஒரு வாட்டி இப்ப கிளறி கொடுத்தா போதும். இனிமே இது கேக் டின்ல ஊத்திக்கலாம். நான் ஒரு கேக் டின் எடுத்துக்கிட்டேங்க. நீங்க இதுலேயே தான் செய்யணும்னு கிடையாது, நார்மலா நீங்க எப்பயும் எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரிலயும் செய்யலாம். கொஞ்சம் திக்கான பாத்திரமா எடுத்துக்கணும். இப்ப இதுல எண்ணெயோ இல்ல நெய்யோ பட்டரோ எது வேணாலும் விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேங்க. இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துடலாம், அப்போ தான் அடியில் ஒட்டாமல் வரும். நல்லா தேய்ச்சி கொடுத்தாச்சுங்க. நான் இன்னைக்கு பட்டர் பேப்பர் வச்சு செய்ய போகிறேன். சப்போஸ் உங்ககிட்ட இது இல்லைன்னா மேலே கொஞ்சம் மைதா மாவு அப்படியே தூவி விட்டுருங்க. இப்போ பட்டர் பேப்பரும் உள்ளே வச்சிடலாம். கீழே எதுவும் ஆயில் தடவாமல் நம்ம பட்டர் பேப்பர் வச்சோமா ட்ரை ஆகிட்டு அப்படியே தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். அப்படியே அழுத்தி கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இப்போ கேக் மாவு இதிலே ஊற்றிடலாம். ஸோ எந்த அளவுக்கு மாவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டின் எடுத்துக்கணுங்க, அதாவது பேக் பண்ணுற டின்னு. அவ்வளோதாங்க,
இப்போ கேப் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் அரட்டின் தான் இருக்குது, இப்படி தான் இருக்கணும். ஃபுல்லாக ஊற்றினமா கேக் மேலே பொங்கி வரும்போதும் வெளியே வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு கேப் இருக்கணுங்க. இப்போ இது ஒரு வாட்டி தட்டி கொடுத்துடலாம். அப்போ எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். போதுங்க. இப்போ இது எப்படி வேக வைக்கிறதுங்கிறதும் பார்க்கலாம். இன்னைக்கு கேக் வந்து நம்ம கடாயில் தாங்க வேக வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்து 5 நிமிஷமாக சூடு பண்ணி வச்சுருக்கங்க. இந்த கடாய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் சீக்கிரம் ஆகும். இல்லை நீங்கள் நார்மலாக எப்பயும் எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி செய்யலாம். இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு கூட வேக வைக்கலாம். ஆனால் தண்ணி ஊற்றி வேக வைக்காதீங்க, அடியில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு வேக வைக்கணுங்க. ஈவன் நீங்கள் ஓவனில் கூட எப்பயும் வேக வைக்கிற மாதிரி வைக்கலாம். இப்போ இது நல்லா சூடாயிடுச்சு, இது உள்ள ஒரு ஸ்டாண்டு வச்சிடலாம். இப்போ கேக் ட்ரேவை உள்ளே வச்சிடலாங்க, அவ்வளோதாங்க. இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா ஃபுல் கவர்டாக இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கனமானதாக இருந்தால் சைட்லெல்லாம் காற்று போகாது. இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நான் எடுத்துருக்கிறது இரும்பு கடாய்ங்க, கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். இதே மெலிசான நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுங்க. ஸோ நீங்கள் எப்பயும் எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரியும் செய்யலாம். பட் இந்த இரும்பு கடாய்க்கு நான் ஒரு 30 நிமிஷம் வேக வைக்க போகிறேங்க. ஆனால் இடையிலையும் எடுத்து பார்ப்பேன். ஸோ இடையில வெந்திருந்தால் அதோடையே விட்டுடலாம். இது 15 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். Few moments later. பாருங்க, கேக் வேக வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, கொஞ்சம் நல்லா பொங்கி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் ஒரு ஓட்டை இருந்தது பார்த்தீங்களா, ஸோ அங்கே வந்து நான் ஒரு பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஆவி உள்ளேயே இருக்கும். ஸோ சீக்கிரமும் வேகும். ஸோ இன்னும் இது நல்லா வேகணுங்க, பார்த்தாலே மேலே மாவு தெரியுது. ஸோ இன்னும் 15 நிமிஷம் கழிச்சு நான் காட்டுறேங்க. Few minutes later. 30 நிமிஷம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் நல்லா வாசனை வருது, கலரும் வந்திருக்கு. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு டூத் பிக் எடுத்துக்கிட்டேன். இப்போ நடுவில் குத்தி பார்க்கலாம். இந்த டூத் பிக்கில் ஒட்டாமல் வரணும், கொஞ்சம் கூட ஒட்டலிங்க. ஸோ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாம். கடாயிலேருந்து வெளியே எடுத்து வச்சுருந்துங்க. இது ஆறட்டும், அதுக்கப்புறம் காட்டுறேங்க. குறைஞ்சது ஒரு 10 to 15 நிமிஷம் ஆகுங்க. நம்ம கேக்கு நல்லா ஆறிடுச்சுங்க. இனிமேல் இதை டீமோல்ட் பண்ணிடலாம். அப்படியே சுற்றி ஓரத்தில் எடுத்து விட்டுடலாம். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் கவுத்துடலாங்க. இப்படி எடுத்தாலே வந்துடும், நல்லா பதமாக வந்திருக்கு. கீழே இனிமேல் இந்த பட்டர் பேப்பரையும் எடுத்துடலாங்க. நல்லா சூப்பராக ஸ்பாஞ்சியாக இருக்குது. வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ட்ரேவிலையும் பாருங்கள், அடி பிடிக்கவே இல்லை. நல்லாவும் ரெண்டு பக்கம் கலரும் வந்துருக்கு. இதுக்கு மேலே இன்னும் வேக விட்டோமா அடியில் தீஞ்சிடும், அவ்வளோதாங்க. இனிமேல் கேக்கு கட் பண்ணிடலாம். சூப்பராக மணக்க மணக்க நம்ம ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தெல்லாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இதில் ஒரு பீஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த சைஸுக்கு நமக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. ஸ்கொயராக வேணாலும் கட் பண்ணலாம், இல்லை இப்படி முக்கோணம் மாதிரி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். சூப்பராக சல்லுன்னு இறங்குது கேக். அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. எப்படி போகுது பாருங்க, இப்படி சல்லுன்னு. வா, கேக் எவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாங்க. சாப்பிட்டு பார்த்துடலாம். வா, சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. உள்ளே பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட இது செஞ்சு கொடுத்து விடலாம். இதுக்கு மெயினாக டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அளவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு 1.5 மணி நேரமாவது மாவு பிசைஞ்சு வச்சுட்டு ஊற வைக்கணுங்க. இல்லைன்னா ரவை ஊறி இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, ஊறினா தான் நல்லா சாஃப்டாக வரும். மற்றபடி வீடியோவில் நான் சொன்ன அளவு குறிப்பு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக வரும். ஏன்னா இதுக்கு பெருசாக டிப்ஸ் எல்லாம் தேவையே இல்லைன்னு சொல்லுவேன். அளவு மட்டும் நான் சொன்ன அளவு போடுங்க. அதே மாதிரி இது வேக வைக்கும் போது 30 நிமிஷம் போதும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டே இருங்க. நல்லா ஓரத்தில் டார்க் கலராக வந்திருக்கணும். நடுவில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா வெந்திருக்கணும், அவ்வளோதாங்க. எல்லா அளவுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ வீடியோவில் நான் சொன்ன அளவு குறிப்புகளோடு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையில் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது, அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இல்லன் சி யூ, பாய், லவ் யூ ஆல்.